வணக்கம். ரயில் விபத்துக்கள் மற்றும் அவற்றினால் ஏற்படக்கூடிய சேதங்கள் பற்றி அவ்வப்போது செய்திகளில் பார்ப்பதுண்டு. ரயில்களுக்கிடையில் மோதல்கள், தடம் புரள்தல், அதேபோல தண்டவாளத்தில் விலங்குகள் மீதோ அல்லது மனிதர்கள் மீதோ ரயில் மோதும் விபத்துக்கள் ஏராளம் நடப்பதுண்டு. அவற்றையெல்லாம் கேள்விப்படும்போது தண்டவாளத்தின் குறுக்கே விலங்குகளையோ அல்லது மனிதர்களையோ ரயிலின் ஓட்டுநர் காணும்போது எதனால் அவசரமாக பிரேக் பிடித்து ரயிலை நிறுத்தி இதுபோன்ற விபத்துக்களை தவிர்க்கக்கூடாது என்ற சந்தேகம் எழ வாய்ப்புள்ளது. அதற்கான பதிலை இந்த காணொலியின் மூலம் தேடலாம். காணொலியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். ரயில் வண்டிகளிலும் சாலை வாகனங்களில் உள்ளது போல ஏர் பிரேக்குகள் தான் உள்ளன. உயரழுத்த காற்றுள்ள குழாய், காற்றின் அழுத்தத்தால் முன்னும் பின்னுமாக நகர்ந்து மாறக்கூடிய பிரேக் ஷூ போன்றவைதான் ரயில் வண்டியின் பிரேக்கிலும் உள்ளவை. இந்த பிரேக் ஷூக்கள் உலோகத்தாலான ரயில் வண்டி சக்கரங்களில் உயர் அழுத்தம் செலுத்தும் போது சக்கரத்தின் சுழற்சி தடை செய்யப்பட்டு அது முழுவதும் நிறுத்தப்படும் போது ரயில் வண்டி முழுவதும் நின்றுவிடும். சாதாரணமாக பிரேக் பிடித்தபடி இருக்கும் விதத்தில் சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வண்டியை நகர்த்த வேண்டிய நேரத்தில் பிரேக் ஷூவிற்கு காற்றின் அழுத்தம் கொடுக்கப்படுவதன் மூலம் அது சக்கரத்தை பிடித்திருப்பதில் இருந்து விலகுகிறது. அப்போது என்ஜினின் உந்து சக்தியால் சக்கரங்கள் சுற்றும் போது ரயில் வண்டி முன்னோக்கி நகர்கிறது. இந்திய ரயில்வேயில் இப்படி சக்கரங்களின் பிரேக்கிற்காக செலுத்தப்படும் காற்றின் அழுத்தமானது 5 கிலோ சதுர சென்டிமீட்டர் அளவுள்ளதாக இருக்கும். ரயில் வண்டி எப்போது செல்ல வேண்டும், எங்கு வேகம் குறைக்க வேண்டும், எங்கு நிறுத்த வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் எதுவும் ரயில் வண்டியின் ஓட்டுநர் முடிவெடுப்பதில்லை. அவர்கள் சிக்னல்களை மட்டுமே அப்படியே பின்தொடர்வார்கள். முன்னால் உள்ளது பச்சை விளக்கானால் வண்டி செல்லலாம், சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் வண்டியை நிறுத்த வேண்டும் என்பதுதான் நடைமுறை. வண்டியை செலுத்தவும் நிறுத்தவும் செய்யக்கூடிய முடிவெடுக்கும் இரண்டாவது நபர் ரயில் வண்டியில் உள்ள கார்ட் ஆவார். அவர்தான் கொடிகளை அசைத்து லோகோ பைலட்டிற்கு சிக்னல் வழங்குவார். ரயிலை 100 அல்லது 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுவது எளிய வேலைதான். அதில் கடினமான வேலை ஓடிக்கொண்டிருக்கும் ரயில் வண்டியை பிரேக் பிடித்து நிறுத்துவதுதான். கணக்கீடுகள் மிக தெளிவாக இருந்தால் மட்டுமே லோகோ பைலட் நினைக்கும் நேரத்தில் நினைத்த இடத்தில் நிறுத்த முடியும் ரயில் வண்டியை. ரயில்வே துறையில் அடிக்கடி கூறப்படும் ஒரு சுவாரஸ்யமான வாக்கு உள்ளது. வண்டியை ஓட்டுவதற்கல்ல லோகோ பைலட்டிற்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, மாற்றாக ஓடிக்கொண்டிருக்கும் வண்டியை நிறுத்துவதற்காகத்தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது என்பதாகும் அது. அந்த அளவுக்கு சற்று அனுபவம் தேவைப்படக்கூடிய ஒரு வேலையாகும் அது. பச்சை சிக்னல் காணும் வரை லோகோ பைலட் ரயில் வண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நியமமாகும். டெல்லி ஆக்ரா வழித்தடத்தில்தான் அதிகபட்ச வேகத்தில், அதாவது மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் வண்டி இயக்கப்படும். அப்படி பச்சை விளக்குகளை பின்தொடர்ந்து ஓட்டிக்கொண்டிருக்கும் போது 2 மஞ்சள் விளக்குகள் அடுத்தடுத்து காணப்பட்டால் அப்போது லோகோ பைலட் வண்டியின் வேகத்தை குறைக்க தொடங்குவார். ரயில் வண்டியில் 2 பிரேக்குகள் உள்ளன. அவற்றில் ஒன்று ரயில் என்ஜினை நிறுத்துவதற்கும், மற்றொன்று ரயில் வண்டி முழுவதையும் கட்டுப்படுத்தவும் செய்வதாகும். வண்டியின் எல்லா பெட்டிகளின் எல்லா சக்கரங்களுக்கும் பிரேக் உள்ளது. அவை அனைத்தும் ஒரே குழாயுடன் இணைக்கப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பிரேக் லிவரை லோகோ பைலட் இயக்கும்போது குழாயில் காற்றின் அழுத்தம் குறையத் தொடங்கும். அப்படி காற்றின் அழுத்தம் குறையும் போது பிரேக் ஷூ சக்கரங்களுடன் உரச தொடங்கும். முழு அழுத்தத்தில் பிரேக் ஷூ சக்கரத்தை முட்டும் போது சக்கரம் சுற்றுவது முற்றிலும் நிற்கும். சிவப்பு விளக்கை கடந்து ஒரு ரயில் வண்டி சென்றால் ரயில்வேயை பொறுத்தவரை அது ஒரு பெரிய பின்னடைவுதான். ரயில் வண்டிகளில் எமர்ஜென்சி பிரேக்குகளும் உள்ளன. எதிர்பாராத மிக அவசரமான சூழல் ஏற்பட்டால் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாகும் எமர்ஜென்சி பிரேக். ரயில் வண்டிக்கு முன்னால் மிகவும் ஆபத்தான ஏதேனும் காணப்பட்டாலோ, தண்டவாளம் சிதைந்து காணப்பட்டாலோ ரயில் வண்டி பெரும் விபத்துக்குள்ளாகும் என்னும் நிலையில்தான் எமர்ஜென்சி பிரேக் பயன்படுத்தப்படும். சாதாரண பிரேக் இடுவதற்கு பயன்படும் அதே லிவரில்தான் எமர்ஜென்சி பிரேக்கிற்கான அமைப்பும் உள்ளது. சாதாரண பிரேக்கிற்காக ஒரு அளவும் அதற்கு மேல் தேவைப்படும் பட்சத்தில் மட்டும் உடனடியாக எமர்ஜென்சி பிரேக் இடும் விதத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கும். 24 பெட்டிகள் உள்ள ஒரு ரயில் வண்டி 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருக்கும் போது எமர்ஜென்சி பிரேக் இடப்பட்டால் அந்த நிமிடமே காற்றின் அழுத்தம் 0 அடைந்து பிரேக் ஷூ சக்கரங்களை உரசி அழுத்தம் கொடுக்கும். இருந்தாலும் 800 முதல் 900 மீட்டர் தூரம் வரை சென்றுதான் அந்த வண்டி நிற்கும். பயணிகள் ரயில்களில் பொருத்தப்பட்டுள்ள அபாய சங்கிலிகளை இழுத்து நிறுத்தப்படும் போதும் இதுதான் நடக்கிறது. சரக்கு வண்டிகளின் பிரேக்கிங் தூரமானது அந்த வண்டியில் ஏற்றப்பட்டுள்ள சரக்குகளின் எடையை பொறுத்து அமையும். எப்படியானாலும் எமர்ஜென்சி பிரேக் இட்ட பிறகு 1000 முதல் 1100 மீட்டர்கள் சென்றே சரக்கு வண்டிகள் நிற்கும். அதாவது எமர்ஜென்சி பிரேக் ஒரு ரயில் வண்டியில் இடப்பட்டால் அந்த வண்டி குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சென்றே லோகோ பைலட்டினால் நிறுத்த முடியும். அதேபோல ரயில் வண்டிகளுக்கு முன்பாக மனிதர்கள் தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ சென்றுவிடும் நேரங்களில் அதை லோகோ பைலட் கடைசி நிமிடத்தில் தான் பார்ப்பார். தனியாக சென்று பாய்பவர்கள் கடைசி நிமிடத்தில் தான் பாய்ந்து வீழ்வார்கள்.
அதை கண்டதும் எமர்ஜென்சி பிரேக் இடுவதற்கான நேரம் லோகோ பைலட்டிற்கு கிடைப்பதில்லை. அப்படியே கண்டு எமர்ஜென்சி பிரேக் இட்டாலும் கூட வண்டி சென்று நிற்பது குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டருக்கு அப்புறமாக இருக்கும். அப்போதெல்லாம் குறுக்கே பாய்ந்த மனிதரின் நிலை என்னவாகி இருக்கும் என்பது தெரிந்த விஷயம்தான். பல நேரங்களில் விலங்குகள் ரயில்வழி தடங்களில் சிக்கும் போதும் இதுதான் நடக்கும். இதுவரை கூறியது வளைவுகள் எதுவும் இல்லாமல் நேரான ரயில் பாதையில் செல்லும் நேரத்தில் உள்ள விஷயமாகும். வளைவுகள் உண்டாகும் பட்சத்தில் வளைவிற்கு அப்புறம் உள்ள எதையுமே லோகோ பைலட்டினால் பார்க்க முடியாது. நெருங்கி செல்லும் வரை லோகோ பைலட்டிற்கு எதுவுமே தெரியாது. அதுபோன்ற நேரங்களில் விபத்து நடப்பது போதுமான வெளிச்சம் இல்லாத நேரமானால் என்ஜினில் உள்ள லைட்டுகளின் மூலம் முன்னால் உள்ள வழி மற்றும் தண்டவாளம் தெளிவில்லாத ஒரு காட்சியாக மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்களில் ஒரு கூட்டம் ஆட்களை லோகோ பைலட் ரயில் வண்டிக்கு முன்னால் கண்டால் கூட உடனே எமர்ஜென்சி பிரேக்கிட்டு வண்டியை நிறுத்துவதென்பது அசாத்தியமான விஷயமாகும். அப்படி நேரத்தில் என்ஜினில் பொருத்தப்பட்டுள்ள அதிக சத்தமுள்ள ஹாரனை ஒலிக்க செய்வது ஒன்று மட்டும்தான் லோகோ பைலட்டிடம் உள்ள ஒரே வழியாகும். எமர்ஜென்சி பிரேக் இடும்போது ரயில் வண்டி தடம் புரளுமா என்ற சந்தேகம் எழக்கூடும். தடம் புரள்வதற்கான 2 காரணங்கள் தான் உள்ளன. ஒன்று, தண்டவாளத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அல்லது வண்டியில் ஏதேனும் பிரச்சனைகள் உண்டாகலாம். அதுபோன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ரயில் வண்டி எவ்வளவு வேகத்தில் செல்லும் போது எமர்ஜென்சி பிரேக் இட்டாலும் அதன் காரணமாக தடம் புரள்வதில்லை. அவசர நேரங்களில் உடனடியாக வண்டியை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வண்டியில் பிரேக் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல எவ்வளவு வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் வண்டியான போதிலும் அவசரமான நேரங்களில் லோக்கோ பைலட்டுகள் எமர்ஜென்சி பிரேக் இடுவதும் உண்டு. இந்திய ரயில்வேயில் உள்ள லோக்கோ பைலட்டுகள் ஒவ்வொருவரும் அவரது வண்டி மோதி எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள்தான். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திருங்கள். காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொலிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.